ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பிகினிங் படத்தோட ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல படத்தோட ஸ்டோரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இது வந்து ஒரு ஸ்பிளிட் ஸ்க்ரீன் மூவி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏஷியாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பிளிட் ஸ்க்ரீன் மூவி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த படத்தில் ரெண்டு ஸ்க்ரீன் வரும். ஆக்சுவலாக ரெண்டுமே ஒரே டைமில் ப்ளே ஆகிட்டுருக்கோம். ஸோ இந்த பாதியில் வந்து பார்த்திங்கன்னா அம்மாவும் பையனும் அவங்களுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள், இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணை ஒரு மூணு பேர் கடத்துகிறாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த படத்தில் வர ஸ்பிளிட் ஸ்க்ரீன். ஸோ இது எதனால் கடத்துகிறாங்க, இதையே இங்கே காட்டுறாங்க அப்படின்றத ஒரு டைமில் இன்டர்லிங்க் பண்ணுறது தான் இந்த படம் ஆக்சுவலாக. ஸோ என்னன்றது நான் ஒன் பை ஒன் டீட்டெயிலாக சொல்லிட்டு வரேன் நான். பட் அதுக்கு முன்னாடி இந்த படத்தில் நடிச்சிருக்காரு வினோத் கிஷன், அப்புறம் கௌரி கிஷன், அப்புறம் ரோஹிணி, இன்னும் கொஞ்சம் பேர் நடிச்சிருக்காங்க, கேபிஐ பாலா இந்த மாதிரி ஆட்கள் நடிச்சிருக்காங்க. ஸோ முதல்ல வினோத் கிஷனோட ஆக்டிங் சொல்லணும்னா நல்லா பண்ணியிருக்காரு அவர் ஆக்சுவலாக உண்மையிலேயே. ஸோ முதல்ல ஆரம்பத்தில் வந்து அவரோட உருவத்துக்கும் அவர் நம்ம இது மாதிரி நெகட்டிவ் ஷேடில் பார்த்ததுக்கும் இதில் செட் ஆகலை. பட் ஆனால் இப்போ அவர் பண்ணதில் ஃபஸ்ட் ஒரு கால் வருக்கு அப்புறமா நமக்கு ஓகே ரைட் இவர் இப்படி தான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு நமக்கு. கௌரி கிஷன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து அவங்களோட கொடுக்கப்பட்ட ரோல் நல்லா தான் பண்ணாங்க. பட் ஒரு சில இடத்துல ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக ஓவர் ஆக்டிங் பண்ண மாதிரி இருந்தது. ரோஹிணி அம்மாவோட ரோலாக வராங்க, அந்த வினோத் கிஷனோட அம்மாவோட ரோலில் ரோஹிணியை வராங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு சீன்ஸ் வந்தாலும் பட் அவங்களுக்கு கொடுத்த ரோல் ஓரளவுக்கு சுமாராக பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். படத்தில் ஸ்டோரி அப்படின்னு சொன்னால் பெரிய ஸ்டோரியெலாம் ஒன்றும் கிடையாது. இது ஒரு இயல்பு வாழ்க்கை அம்மாவுக்கும் பையனுக்குமானது. பையன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாதவர், குழந்தைத்தனமாக பேசுவார், திக்கி திக்கி பேசுவார். ஸோ இது வந்து அவங்களோட ரோல். இந்த சைடில் பார்த்திங்கன்னா கௌரி கிஷன், ஸோ அவங்க வந்து ஒரு மூணு பேர் கடத்திட்டு வராங்க. ஸோ ஏன் கடத்திட்டு வந்தாங்க என்னென்னலாம் தெரியாது, அது படத்துக்குள்ளே ட்ராவல் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். ஸோ பெரிய ஸ்டோரிலாம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப சப்பையான ஒரு ஸ்டோரி தான். பட் இதில் வந்து எங்கே வந்து நமக்கு மைனஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் படம் எடுத்தோடனே பிளாக் ஸ்க்ரீன் இருக்கும், பிளாக் ஸ்க்ரீனில் வெறும் ஆடியோ மட்டும் நமக்கு ப்ளே ஆகிட்டு இருக்கும், வீடியோ வராது. என்னடா இது, ரேடியோலலாம் பார்த்தீங்கன்னா மதியான டைமில் படம் போட்டு விடுவாங்க, நம்ம பட்டம் வேலையை பார்ப்போம், படம் பாட்டு ஓடிட்டு இருக்கோம், நம்ம அப்படியே கேட்டு வேலை செய்யணும். ஸோ அந்த மாதிரி படத்தை போட்டு முடிச்சிருவாங்களா, ஸ்பிளிட் ஸ்க்ரீன் நாங்களே வருமா வராதான்னு தெரியலையேனு சொல்லிட்டு பயத்தில் உட்காந்துட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா ஒரு வழியாக படம் உள்ளே ஆரம்பிச்சிச்சு ரெண்டு ஸ்க்ரீனோட. சரி எதுக்கு அதில் வந்து முதல்ல ஆரம்பத்தில் நம்ம கன்ஃபியூஸ் ஆச்சு, இந்த ஸ்க்ரீனை பார்க்குறதா அந்த ஸ்க்ரீனை பார்க்குறதா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆச்சு நமக்கு. ஒரு கட்டத்தில் வந்து டேரக்டர் புரிஞ்சுட்டார் போல, கண்டிப்பாக இது மாதிரி தான் செருப்பு கொண்டு அடிப்பாங்க நம்மள அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற பையனை தூங்க வச்சிட்டாரு, இந்த ஸ்க்ரீனில் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த ஸ்க்ரீனில் கொஞ்சம் நேரம் இந்த பொண்ணை மயக்கம் போட்டு உள்ள வச்சுட்டாங்க, இவர் வந்து இந்த ஸ்க்ரீனில் கொஞ்சம் ஆக்டிவாக ஆரம்பிச்சிட்டாரு. சரிங்களா, ரெண்டு பேரும் ஒரே டைமில் ஆக்டிவ் ஆகும்போது தான் நமக்கு வந்து ஐயோ என்னால் இதை பார்க்குறதா அதை பார்க்குறதான்னு தெரியல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் திரு திரும்ப முடிச்சுட்டு இருந்தோம் நம்ம. ஸோ ரெண்டு ஸ்க்ரீனையும் நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் நமக்கு வந்து மெனக்கேட்ற மாதிரி இருக்குது, இதை பார்க்கவா இதை பார்க்கவா அப்படின்னு இருக்குது. பட் ஒரு ஆஃப் அன் அவருக்கு அப்புறமா படம் வர குறைய வந்து ஒரு ஒன்றே முக்கால் மணி நேரம் படம் தான், ஒரு அரை மணி நேரம் கழித்து நமக்கே அது பழகிறோம் ஓகே போ அப்படின்ட்டு. படத்தில் ஒரு 15 நிமிஷம் எமோஷனலான ஒரு சீன் நடக்கும். லவரோட கண்ணு முன்னாடி கௌரி கிஷனை வந்து ரேப் பண்ணுறதாகட்டும், ஸோ அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், இதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்க்ரீன் ப்ளே நல்லா விரிவிருன்னு போகும். பட் அதுக்கு முன்னாடி வரைக்கும் மச மசன் இருக்கும், எது கடத்தினாலும் தெரியாது, இங்கே எதுக்கு இந்த ஸ்க்ரீனை போடுறானும் தெரியாது. ஸோ எதுக்கு இந்த ரெண்டு ஸ்க்ரீனுக்கும் என்ன சம்மந்தன்றதும் தெரியாது. ஸோ படத்தோட ஃபஸ்ட் ஆஃப்க்கு அப்புறமா தான் ரெண்டும் இன்டர்லிங்கே ஆகுது ஆக்சுவலாக. ஸோ இங்கே இருக்கவங்களுக்கு ரேண்டமாக கால் பண்ணி இவர்கிட்ட பேசுகிறாங்க ஆக்சுவலாக. ஸோ அப்போ இவர் எடுத்து புத்தி சுவாதனம் இல்லாததால் இவர் வந்து என்னாச்சு 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 அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் அவர் ஸ்லாங்கில் பேசிக்கிட்டு இருக்க, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம ஒரு பக்கம் குழம்பிட்டு கிடக்க, ரெண்டு ஸ்க்ரீன்லையும் சேர்த்து நம்மளை வச்சு இதையும் செஞ்சுட்டாங்க நம்மள. இந்த வில்லன் ஒருத்தர் வருவார் ஆக்சுவலாக இந்த படத்தில், அவர் கூட ஒரு ரெண்டு குவாட்டிஸ் வருவாங்க ஆக்சுவலாக கடத்துறதுக்கெல்லாம். அதில் ஒரு சொட்டை ஒருத்தர் இருப்பார். ஸோ அவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு கொடுக்கப்பட்ட ரோல் வந்து நீ வந்து வில்லன் கூட இருக்கணும், கடத்துறதுக்கு உதவி பண்ணணும், அதுதான் உனக்கு இன்கேஸ் கோவம் வந்து இப்போ வந்து கடத்திட்டு வராங்க என்னன்னு சொல்லி கடத்தி வந்திருக்காரு அப்படின்னாக்கா, என்னை லவ் பண்ணி ஏமாத்திட்டா இந்த பொண்ணு, அவளை கடத்தி மிரட்டிட்டு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்திருக்காரு. சரி எல்லாம் கரெக்டு. கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பொண்ணை ஒரு ரேப் பண்ணுறதை பார்த்துட்டாரு. பார்த்துட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க, என்ன எதுக்கு கூப்பிட்டேன், என்னடா பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் மேலே கோவப்படாமல் நேராக திவிதிவின்னு ஹீரோயின் இருக்கிற ரூம்குள்ளே, கௌரி கிஷன் இருக்கிற ரூம்குள்ளே போயிட்டு, ஏய் என்னையெல்லாம் பார்த்தா ஆம்பளை தெரியலையா, என் கூட வந்து படுக்க மாட்டியானின்னு சொல்லிட்டு அப்படியே ஓப்பனாக கேட்குறாரு அவர். ஹலோ மிஸ்டர், உங்களுக்கு என்ன ரோல் கொடுத்தாங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் இப்போ நார்மலாக பார்த்தா கோவப்படணும், நீங்கள் காம கொடுறா மாறிட்டு இருக்கீங்க, நீங்கள் போங்க கோவத்தை அங்கே காட்டுங்க போங்க அப்படின்னு அதுக்கப்புறமா டேரக்டர் கூப்பிட்டு வெளில அமுச்சு விட்டார் போல அவரை. அதாவது ப்ராப்பராக வந்து கேரக்டர்ஸ்க்கு ஸ்கிரிப்ட் கொடுக்கல அப்படின்றது நல்லா தெரியுது இதுலேருந்து. இந்த ஸ்பிளிட் ஸ்க்ரீன்காகவும் அதுக்கப்புறம் இந்த ஒரு கால் அவருக்கு அப்புறமா செகண்ட் ஹாஃபுக்கு மேலே வந்ததாக இருக்கட்டும், இதுக்காக வேணால் படத்தை ஒரு தடவை பார்க்கலாம். பட் பெருசாக படத்தில் சொல்லிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்குன்னா ஷேர் பண்ணால் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கலாம். பை பை.